வெல்கம் டு அல்ட்ரா மைண்ட் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இங்கிலீஷை செகண்ட் லேங்குவேஜாக கற்றுக்கிறவங்க அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராப்பராக கற்றுக்கிறதுக்கான மெத்தட் தான் த்ரீ லெவல் மெத்தட்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம் த்ரீ லெவல் மெத்தடில் ஃபர்ஸ்ட் லெவல் லெட்டர்ஸ் செகண்ட் லெவல் வேர்ட்ஸ் தேர்ட் லெவல் சென்டென்ஸ்னு பார்த்தோம் இதில் செகண்ட் லெவலான வேர்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா வேர்ட்ஸ் கற்றுக்கும் போது அந்த வேர்டுக்கான உச்சரிப்பு கற்றுக்கணும் அந்த வேர்ட் என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அந்த வேர்டுக்கான மீனிங் தெரிஞ்சுக்கணும் இப்படி ஒரு மூணு விஷயம் இருக்குதுன்னு பார்த்தோம் இந்த மூணு விஷயத்தில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா என்ன அதில் உள்ள எட்டு குரூப் பற்றின ஒரு இன்ட்ரொடக்ஷனை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க ஃபர்ஸ்ட் ஒன் நவுன் நவுன் அப்படின்னா ஒரு பொருளோட பேரோ இல்லை ஒரு இடத்தோட பேரோ இல்லை ஒரு ஆளோட பேரையோ சொல்கிறது பொருளோடய பேர் அப்படின்னா இந்த பேனா பேப்பர் டேபிள் லைட் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் சொல்கிறது இடத்தோட பேர் அப்படின்னா இந்த சென்னை மதுரை திருச்சி அப்படின்னு ஒரு ஊரோட பேரையும் இல்லைன்னா ரிவர் பீச் மவுண்டின் இந்த மாதிரி ஒரு இடத்தெல்லாம் சொல்கிறதும் நவுன் தான் ஒரு ஆளோட பேர் அப்படின்னா ஒரு பர்சனோட பேரெலாம் இருக்கிறது தான் நவுன் நெக்ஸ்ட் ஒன் வேர்ப் வேர்ப் அப்படின்னா நம்ம செய்கிற செயலெல்லாம் சொல்கிறது தான் அதாவது நடக்கிறது படிக்கிறது ஓடுறது தூங்குறது இந்த மாதிரி நம்ம செய்கிற ஒரு ஒரு செயலியும் தான் வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம் எக்ஸாம்பிளுக்கு ப்ளே ரைட் look, read, sit, walk இந்த மாதிரி ஒரு ஆக்ஷனை சொல்கிறது verb அடுத்தது pronoun pronoun அப்படிங்கிறது நவுனை replace பண்ணுறது ஒரு ஆளோட பேரையோ இல்லை ஒரு இடத்தோட பேரையோ சொல்லாமல் அதுக்கு பதிலாக I, we, you, he, she, it, they இந்த மாதிரி நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறது pronoun இப்பம் இப்போ புக்கு இங்கே இருக்குது அப்படிங்கிறத த புக் இஸ் ஹியர் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக த புக் அப்படிங்கிற நவுனை எடுத்துட்டு இட் அப்படிங்கிற ப்ரொனோன் யூஸ் பண்ணி சொல்லலாம் அதாவது இட் இஸ் ஹியர் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா ரவி இஸ் ஒர்க்கிங் அப்படிங்கிறதுல ரவி அப்படிங்கிற நவுனை எடுத்துட்டு ஹி அப்படிங்கிற ப்ரொனோன் வச்சு சொல்லலாம் ரவி இஸ் ஒர்க்கிங் அப்படிங்கிறத ஹி இஸ் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ் அப்செக்டிவ் அப்படிங்கிறது நவுனையும் ப்ரனௌனையும் விவரிச்சு சொல்றது எக்ஸாம்பிளுக்கு சூப்பர் சாங் அருமையான பாடல் அப்படிங்கிறதுல சாங் அப்படிங்கிறது நவுன் அந்த பாட்டு சூப்பராக இருக்கு அப்படின்னு அந்த நவுனை எக்ஸ்பிளைன் பண்ணி வர்றதுனால சூப்பர் அப்படிங்கிறது அப்ஜெக்டிவ் அடுத்தது கிளவர் பாய் அதாவது புத்திசாலியான பையன் பாய் அப்படிங்கிறது நவுன் அவன் புத்திசாலியான பையன் அப்படின்னு அந்த நவுனை எக்ஸ்பிளைன் பண்ணி வரதுனால இந்த கிளவர் அப்படிங்கிறது அப்ஜெக்டிவ் அதே மாதிரி பியூட்டிஃபுல் ஃப்ளவர் அழகான பூ ஃப்ளவர் அப்படிங்கிறது நவுன் அந்த ஃப்ளவர் அழகாக இருக்குது அப்படின்னு அந்த நவுனை எக்ஸ்பிளைன் பண்ணி வரதுனால பியூட்டிஃபுல் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ் அதே மாதிரி க்யூட் பேபி அழகான குழந்தை பேபி அப்படிங்கிற நவுனை அழகான குழந்தை அப்படின்னு அந்த நவுனை எக்ஸ்பிளைன் பண்ணி வர்றதுனால க்யூட் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ் இந்த மாதிரி நவுனை விவரித்து வர்றது தான் அட்ஜெக்டிவ் நெக்ஸ்ட் ஒன் அட்வ் அட்ஜெக்டிவ் எப்படி நவுனை விவரிச்சு சொல்லுதோ அதே மாதிரி இந்த அட்வ அப்படிங்கிறது வேர்பை விவரிச்சு சொல்லும் அதாவது ஒருத்தவங்க செய்கிற செயலை விவரித்து சொல்றது எக்ஸாம்பிளுக்கு அவ பேசுகிறா அப்படிங்கிறத ஷீ ஸ்பீக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதுவே அவ சத்தமாக பேசுறா அப்படின்னு சொல்லணும்னா ஷீ ஸ்பீக்ஸ் லவுட்லி அவ பேசுறத சத்தமா பேசுறா அப்படின்னு ஒரு வேர்பை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறதுனால லவுட்லி அப்படிங்கிறது அட்வர்பு இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம் இப்போ அவன் ஓடனா அப்படிங்கிறத ஹீ ரேன் அப்படின்னு சொல்லுவோம் இதுவே அவன் சீக்கிரமாக ஓடனா அப்படிங்கிறத ஹீ ரேன் குயிக்லி அவன் சீக்கிரமாக ஓடனா அப்படிங்கிறதுல ஓடனா அப்படிங்கிற வேர்பை சீக்கிரமாக அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறதுனால குயிக்லி அப்படிங்கிறது அட்வர்ப் அடுத்தது நான் சொன்னேன் அப்படிங்கிறத செட் அப்படின்னு சொல்லுவோம் நான் தெளிவாக சொன்னேன் அப்படிங்கிறத செட் கிளியர்லி சொன்னதை தெளிவாக சொன்ன அப்படின்னு ஒரு வேர்பை எக்ஸ்ப்ளைன் பண்ணி சொல்கிறதுனால கிளியர்லி அப்படிங்கிறது அட்வ் அடுத்தது நீ நடக்கிற அப்படிங்கிறத யூ வாக் அப்படின்னு சொல்லுவோம் நீ பொறுமையாக நடக்கிற அப்படிங்கிறத யூ வாக் ஸ்லோலி அப்படின்னு சொல்லுவோம் நடக்கிற அந்த வேர்பை பொறுமையாக நடக்கிற அப்படின்னு விவரித்து சொல்கிறதுனால ஸ்லோலி அப்படிங்கிறது அட்வேர்ப் இந்த மாதிரி நம்ம செய்கிற ஒரு செயலை அதாவது வேர்பை விவரித்து சொல்லுச்சுன்னா அதுதான் அட்வ நெக்ஸ்ட் ஒன் ப்ரப்பசிஷன் ப்ரப்பசிஷன் அப்படிங்கிறது ஒரு பொருளோ இல்லை ஒரு ஆளோ எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்றது அப்படி இல்லைன்னா ஒரு விஷயம் எங்கே எப்போ நடக்குது அப்படின்னு சொல்றதுக்காக யூஸ் பண்ணுற வேர்ட் தான் இந்த ப்ரப்பசிஷன் எக்ஸாம்பிளுக்கு இந்த இன் ஆன் அட் ஆஃப் அண்டர் ஃபார் அபவுட் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா இதெல்லாம் தான் இந்த ப்ரப்பசிஷன் நெக்ஸ்ட் ஒன் கன்ஜென்ஷன் கன்ஜென்ஷன் அப்படிங்கிறது ஒரு வேர்டோட இன்னொரு வேர்டையோ இல்லை ஒரு சென்டென்ஸோட இன்னொரு சென்டென்ஸையோ கனெக்ட் பண்ணுறது தான் இந்த கன்ஜென்ஷன் எக்ஸாம்பிளுக்கு அன் ஸோ பட் ஆர் பிகாஸ் தென் சின்ஸ் ஆஃப்டர் எட் இந்த மாதிரிலாம் வர்றது தான் கன்ஜென்ஷன் லாஸ்ட் ஒன் இன்டர்ஜெக்ஷன் இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னா நம்மளோட ஃபீலிங்ஸையோ இல்லை நம்மளோட எமோஷன்ஸையோ வெளிப்படுத்துறது தான் இந்த இன்டர்ஜெக்ஷன் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு விஷயத்தில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா ஹுரே அப்படின்னு சொல்லுவோம் இல்லை நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னா யாஹூ அப்படின்னு சொல்லுவோம் அப்படி இல்லைன்னா இப்போ நம்ம ரொம்ப சோகமாக இருக்கோம் அப்படின்னா அலஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைனா ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் நம்ம ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகுறோம் அப்படின்னா வாவ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி இல்லைனா இப்போ நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் பிடிக்கல அப்படிங்கிறப்ப ஹோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங்காக சொல்லுவோம் இல்லையா அப்படி இல்லைன்னா இப்போ நமக்கு டக்குன்னு அடிபட்டுச்சு அப்படிங்கிறப்ப ஹவுச் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங்கையும் நம்ம வெளிப்படுத்துறது தான் இன்டர்ஜெக்ஷன் இது வரைக்கும் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா என்ன அப்படிங்கிறத பற்றின ஒரு இன்ட்ரொடக்ஷனை தான் பார்த்துருக்கோம் இனிமே வரப்போகிற வீடியோஸில் ஒரு ஒரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சையும் டீட்டெயில் தான் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்